சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே ஸ்டக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி ஹாரர் ட்ராமாவான அட்டீட். இந்த கதையை சிம்பிளாக பார்த்துக்கிட்டோன்னா, ராணுவ போரில் தன்னோட கணவர் இறந்ததுனால அவரோட ஃப்ரெண்டையே ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து இறந்து போனதான் நினச்ச கணவர் திரும்பவும் வராரு. வந்தவர் உண்மையிலேயே அவங்க கணவர் தானா, இல்லை ஒரு மனுஷனா, இல்லை பேயா அப்படின்ற கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக பதில் சொல்லியிருக்க படம் தான் இது. விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ படத்தோட ஃபஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஆரம்பிக்குது. அங்கே நம்ம ஹீரோயின் பிரியாமணி பரபரப்பாக எதையோ நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா, ஆர்மியில் சண்டை நடக்கிற மாதிரி சில விஷுவல்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இப்போது இன்னொரு பக்கம் விஸ்வா அப்படின்ற ஒரு மிலிட்ரி கர்னலை காமிக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அன்றைக்கி ராத்திரி அந்த ஆர்மி காட்டேஜில் இருக்க கெஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த கெட் டுகெதர் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட பொண்ணு மட்டும் அங்கே தனியாக வெளியே விளையாடிட்டு இருக்கு. அப்போ மரத்து மேலேருந்து ஒரு ராக்கெட் வந்து அவங்க பொண்ணு காலடியில் விழுகுது. அதை எடுத்து பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்மியில் டாக்டராக இருக்கிற ஒருத்தர் அவங்க ஃபேமிலியும் இவங்க ஃபேமிலியும் உட்காந்து உள்ள டின்னர் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டரோட ஒய்ஃப் வந்து சாஸ்திர சமுதாயத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. அங்கே சாமி ஃபோட்டோ எடுத்து வாஸ்துப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் வந்து நான் நம்புறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த விஸ்வா அவங்க பொண்ணுக்கிட்ட இது என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாரு. பார்த்ததும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. இதை பார்த்து அவர் கொஞ்சம் கடுப்பாகிறாரு. கடுப்பாயிட்டு இது அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை கசக்கி அங்கே இருக்க நெருப்பில் போட்டுறாரு. போட்டு நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ இன்றைக்கி நைட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது அவர் அவங்க ஒய்ஃபுகிட்ட சொல்கிறாரு, உன்னோட கடந்த கால வாழ்க்கை சம்மந்தமான ஃபோட்டோ எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன்னு தான் சொன்னேன், இந்த ஃபோட்டோ எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, அந்த வீட்டில் எங்கேயாவது இருந்திருக்கோ, அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருப்பா, இதை பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து சண்டையில் வந்து ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்து சமாதானப்படுத்துறாரு. இங்கே ஒரு சின்ன சாங் வருது, ரொமான்டிக் சாங். இப்போ பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் அங்கே பொண்ணு வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு. அப்போ இங்கே வந்து கர்னல் வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மிரட்டிகிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டேபிளில் இன்னொரு ஃபோட்டோ அதே மாதிரியே இருக்குது. அந்த பொண்ணு பார்த்து, இந்த ஃபோட்டோ நான் எடுத்துகிட்டு வரல டேடி, இது எப்படி வந்ததுன்னு தெரில அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்து அவர் மறுபடியும் டென்ஷன் ஆகி அதை தீ வச்சு எரிக்கிறாரு. அப்போ அதுலேருந்து ஒரு தீப்பொறி பறந்து போய் அந்த ஜன்னல் ஸ்க்ரீனில் போட்டு அதை தீப்பிடிச்சு எரியுது. இப்போ அங்கே வேலைக்காரனோட சேர்ந்து இந்த தீயை அணைக்கிறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோ மட்டும் எரியாமல் அப்படியே எங்கள் இடத்துல இருக்குது. இப்போ அன்றைக்கி அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு வெளியே இருக்க கார்டனில் ஹீரோயின் வந்து விளையாட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு அப்பா என் மேலே பாசமாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், அவருக்கு வந்து ஒர்க் டென்ஷன், அதனால தான் அப்படி இருக்காரு, உன் மேலே எப்பவுமே அவருக்கு அன்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு அங்கே யாருமா இருக்கான்னு ஒரு உருவத்தை காட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை, அவங்கள உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த மரத்துக்கிட்ட யாரோ நிற்கிறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு தான் ஹஸ்பண்டுக்கிட்ட, பொண்ணு கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவர், நாளை காலையில் அவளை வந்து சிங்கிங் கிளாஸுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா, சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இன்றைக்கி நைட்டு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை எடுத்து பேசினவர், என்ன ஜோக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. மறுநாள் காலை நேரத்திலே அவர் பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின், வழக்கமாக டென்ஷனாக இருந்தால் தானே குடிப்பீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர், உன்னோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் திரும்ப வந்துட்டா, நீ வந்து என்னை விட்டுட்டு போயிருவியா இல்லை என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டவங்க, உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி கேள்விலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்மி ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே அட்டிட் ராணா அப்படின்ற நம்ம ஹீரோ அவர் வந்து திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மேஜர் வந்து விஸ்வா கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட இவர், அதுக்கு வாய்ப்பே இல்லை, போரில் அவன் இறந்ததை என்னோட கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மேஜர், அப்படி தான் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் எப்படி வந்தான்னு தெரியல, இத்தனை வருஷமாக வராதவன் சடனாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அவர், எந்த கண்டிஷனில் இருக்கான் அப்படின்னு விஸ்வா கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆர்மி மேஜர் டாக்டர் வந்துட்டு, அவன் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கான், அதனால் யாருக்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாகவே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அதே சமயம் தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு சிங்கிங் காம்படிஷனுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த ஆர்மி மேஜர் டாக்டரோட மனைவி தான் அந்த ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்காங்க. அவங்க ஒரு தகடை கொடுத்து, இது அவன் பேக்கில் வச்சுக்குமா, கெட்ட சக்தி இதை விலக்கி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களும், எனக்கு இதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்க பொண்ணு வந்து பாடுறதுக்கு தயாராகுது. அப்போ இவங்க இருந்து அந்த பொண்ணை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த டாக்டர் ஹீரோயினோட பேக்கில் அவங்களுக்கு தெரியாமல் அந்த தகடை வச்சிடுறாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து பாட முடியாமல் ரொம்ப தவிக்குது. ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அவங்கள காரில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, நீங்களும் அவங்க பொண்ணுக்கிட்ட பேசுங்க, அவளை மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் விஸ்வா, மேஜர் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. அப்போ பேசும்போது, உங்களோட முதல் கணவர் அட்டிட்ரானா வந்து இத்தனை வருஷம் செத்துட்டேன்னு நினச்சோம், அவன் திரும்பி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயின், என்ன ஜோக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, இல்லை, இத்தனை வருஷமாக அவன் செத்துட்டான் தான் நினச்சோம், ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருந்தான்னு தெரியல, சடனாக நம்மளை தேடி வந்திருக்கான் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் விஸ்வாவும் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து, அவன் யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறான், ரொம்ப அமைதியாக இருக்கான், அந்த போரோட தாக்கத்திலேருந்து அவன் இன்னும் மீண்டு வரல, நீ வந்து கண்டிப்பாக பேசுனீனா அவங்ககிட்ட பேசுவான்னு நம்புகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ரெண்டாவது ஹஸ்பண்ட் விஸ்வாவும் சொல்கிறாரு, நீ வந்து கண்டிப்பாக பேசுனீன்னா அவன் பேசுவான் அப்படின்னு நினைக்கிறோம், ஏன்னா அவன் வந்து ஒரு நல்ல தேர்மையான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அத்தீத் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வராங்க. வந்து எப்படி இருக்க, இத்தனை வருஷமாக எங்கே இருந்தேன்னு பல கேள்விகள் கேட்குறாங்க.
இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதெல்லாம் அந்த கண்ணாடி டோர் வழியாக வெளியேருந்து இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சடனாக எத்திட்டு வந்து அங்கே இருக்க சேரை நகர்த்துறாரு. இதில் பயந்து போன ஹீரோயின் எழுந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ரெண்டாவது கணவர் விஸ்வா அங்கேருந்து வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ அட்டிட்டு வந்து நீ எப்படி இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு. ஆனால் இவங்க எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த ஆர்மி டாக்டரை பார்த்து பேசுகிறதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் கேட்குறாரு, என்னம்மா அட்டிகிட்ட பார்த்து பேசுகிறதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவங்க வந்து, ஆமாம் அவன் என்னோட முதல் கணவர் தான், இப்போ வந்து என்னோடய ரெண்டாவது கணவர் கூட தான் நான் இருக்கேன், இந்த வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், இருந்தாலும் அவன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அந்த டாக்டர் வந்து, அவனுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குது, போரோட தாக்கத்தால் அவன் பயந்து போயிருக்கான், சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஹீரோயின், என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பை நான் கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவர், உண்மையிலே உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவங்க, என்னோடய அப்பாவும் ஆர்மிக்காரரு, என்னோடய ரெண்டு புருஷங்களுமே ஆர்மிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இவர் டாக்டர்கிட்ட பேசிட்டு போகிறத எல்லாத்தையுமே மேலே அந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ளோர்லேருந்து அட்டிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அதே நேரத்தில் அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டலோட கம்பவுண்டர் ஒருத்தர் கூட வேலை பார்க்குற சக மிலிட்ரி நர்ஸ் ஒருத்தங்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு. அந்த நர்ஸ் கோவப்பட்டு அவரை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே வெளியிருந்து அட்டிட்டு வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ கேட்டுட்டு அவர் கோபமாக அந்த ரூமில் உட்காந்துருக்கும்போது அந்த கம்பவுண்டர் அவர்கிட்ட வந்து அந்த ஃபுட்டு கொடுக்க வரான். அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஷேவிங் பண்ணி விட்டுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இதை கேட்டு அட்டிட்டு வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ அந்த ஷேவிங் கிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுலேருந்து பிளேடு வந்து தானாக அவர் கையை கிழிக்குது. நான் ஃபஸ்ட் எய்டு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்காரங்க எல்லாரும் கூட சேர்ந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருக்கார் விஸ்வா. அப்போ அந்த சக மேஜர் வந்துட்டு, அட்டிட்டு உண்மையிலே திறமையான ஆஃபீஸர், இத்தனை வருஷம் கழிச்சு அவன் திரும்பி வந்திருக்கான பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து இது பிடிக்கல. அப்போ இவர் அடித்த கோல்ஃப் ஷாட்டு தூரத்தில் ஒரு இடத்துல போய் விழுந்துருது. இவர் உடனே அந்த பாலை நானே எடுத்துகிட்டு வரேன், அந்த கோல்ஃப் பால் எடுக்கிறவன் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அங்கே பார்த்தானே ஒரு வாக்கி டாக்கி ஒன்று காமிக்கிறாங்க. அவர் பின்னாடி யாரோ வந்து விஸ்வாவை தள்ளி விடுறாங்க. இதில் கீழே இருந்த விஸ்வாவுக்கு பூமிக்குள்ளே வந்து சில கைகள்லாம் வந்து பிடிக்குது. போரில் வந்து பதுங்கியிருக்க டெக்னிக் மாதிரி உருவங்கள்லாம் தெரியுது. இதை பார்த்து அவர் பயந்து போய் கத்துறாரு. இதை பார்த்து அந்த அதிகாரி கிட்ட வராரு. அப்போ கால் வலிக்குதுன்னு சொல்லி ஒரு ஷூ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இப்போ கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவர் காலில் பயங்கரமாக ஒரு காயம் இருக்குது. இதை பார்த்து அந்த மிலிட்ரி டாக்டர், பொதுவாக மைனஸ் டிகிரி குளிர் இருக்க பிரதேசங்களில் தான் இந்த மாதிரி காயம் ஆகும், நம்ம ஊரில் அந்த அளவுக்கு டெம்பரேச்சரில் எப்படி ஆச்சுன்னு தெரிலங்கிறாரு. இப்போ இவருக்கு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி விடுறாங்க. பண்ணி விட்டுட்டு காலை கொஞ்சம் நாளைக்கு சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இப்போ அட்டிட் ஷேவ்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி திரும்ப மிலிட்ரி டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து இவங்களை பார்க்குறாரு. இதை பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே அவரை பார்த்து ஆச்சரியம். இப்போ அட்டிட் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, அதாவது அவரோட ஃபஸ்ட் ஒய்ஃப் கிட்ட பேசணும் அப்படின்னு வராரு. அப்போ அவர் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ வந்து இன்னும் பர்ஸ்லேயே வச்சிருக்காரு. இப்போ நமக்கு வந்து சின்ன விஷுவல்ஸ் ஒன்று காமிக்கிறாங்க. இவர் கடைசியாக போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட குழந்தை, அந்த பெண் குழந்தை வந்து ஒரு கை குழந்தையாக இருந்தது. அது ஒரு கொஞ்சம் அதெல்லாம் காமிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு ஸ்கூலில் படிக்கும்போது சக மாணவர்கள்லாம் அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பக்கமாக வந்து அட்டிட் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட, நீ என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் பயப்படக்கூடாது, நீ வந்து ஒரு ராணுவக்காரனோட பொண்ணு, என்றைக்குமே தைரியமாக இருக்கணும், பிரச்சனைகள் நீயே தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பேசலை. இதை பார்த்தவர், ஏமா எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, எங்கள் அம்மா வந்து வெளியாட்கள் கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இதை பார்த்தவர், நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லலான்னு வராரு. ஆனால் சரியாக அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு கிளாஸுக்கு போய் என்னோடய பேக் எடுத்துகிட்டு வா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிடுறாங்க. இதை பார்த்து அட்டிட், எதுக்காக வந்து நான் அப்பா அப்படிங்கிறத மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, இந்த மாதிரி சொல்லி அவளை தேவையில்லாமல் குழப்ப வேணாம், அவளை பொறுத்த வரைக்கும் விஸ்வா தான் அவளோட அப்பா, அப்படி தான் நான் சொல்லி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்து குழப்பாதீங்க, நான் அந்த வாழ்க்கையை விட்டு கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அட்டிட் வந்து அவரோட மேல் அதிகாரிங்கிட்ட ஒரு புகார் வைக்கிறாரு. என்னென்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த போர், அதாவது நான் செத்துட்டேன்னு நீங்கள் நினச்சிங்க இல்லையா, அந்த போகிறப்போ இந்த விஸ்வா தான் தப்பான கோஆர்டினேட்ஸ் கமாண்ட் சொல்லி எங்கள் எல்லாரும் எதிரிங்களோட எல்லைக்கு போக வச்சுட்டாரு. அதனால தான் என்னோடய பெட்டாலியனில் இருந்த அதிகாரிங்கெல்லாம் செத்துட்டாங்க. இல்லை என்னோட ஃப்ரெண்ட் நயாவ் அப்படிங்கிற மட்டும் உயிரோடு இருந்தான், ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு மிலிட்ரிக்கு வர விருப்பம் இல்லை, ஆனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட விஸ்வா வந்து, இவன் பொய் புகார் சொல்கிறான், இவனோட மனைவியை அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவன் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடுது, அந்த கோவத்தில் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கம்பவுண்டர் திரும்பவும் அந்த நர்ஸுக்கிட்ட வெளியே இடத்துல வச்சு தப்பாக நடக்க முயற்சி பண்ணி டார்ச்சர் பண்ணுறான். இதில் கோவப்பட்டவங்க அவனை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இப்போ அட்டிட் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் முறைச்சி பார்க்கும்போது அந்த கம்பவுண்டர் வந்து சைலண்ட்டாக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அட்டிட்டு வந்து அவரோட ரூமுக்கு போயிட்டு அந்த கம்பவுண்டர் வந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ அவர் வரும்போது அங்கே பவர் கட் ஆகிடுது. அந்தால் நான் போய் ஃபியூஸ் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தன்னோட அடிப்பட்ட காயம் எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்க கண்ணாடியில் பார்க்குறான். அப்போ ஏதோ ஒரு உருவம் தெரியுது அவர் பின்னாடி. இதில் பயந்து போனவன் வேகமாக ஓடுறான். அப்போ அவன் யாரோ வந்து கட்டி மேலே தூக்கிடுறாங்க. இதோட அவன் கடை முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அட்டிட் கிட்ட அந்த நயாப் வந்து பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அந்த நயாப் வந்துட்டு, உன்னோட மனைவியும் குழந்தையும் வந்து அவன் அபகரிச்சிட்டு போயிட்டான், உனக்கு கோவம் இல்லையா, நீ அவ்வளோதானா விட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இதை கேட்டு அட்டிட் வந்து, நான் அவளை சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு அவங்க ரெண்டு பேரும் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மறுநாள் வந்து அந்த விஸ்வாவுக்கு கையில் வந்து திணைய காயங்கள், அலர்ஜியெல்லாம் இருக்குது காலில் போட்ட மருந்தோட எஃபெக்ட்னால. இந்த ஹீரோயின் பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, உனக்கு என்னெல்லாம் பார்க்க நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி குதர்க்கமாக பேசுகிறாரு. இப்போ அதே நேரத்தில் அட்டிட் வந்து அவங்க வீட்டுக்கு வரான். வந்து தன்னோட பொண்ணை கூப்பிட்றான்.
அப்போ விஸ்வா வந்து உன்னை யார் இங்கே வரதுக்கு பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கட்டிட்டு வந்து என் பொண்ணை எப்போ வேணாலும் நான் பார்க்க வருவேன், நீ தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க பொண்ணை பார்த்து கூப்பிட்றாரு, தூக்கி கொஞ்சிறாரு, நீ யாருக்கும் பயப்பட வேணாமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்து கடுப்பான விஸ்வா அவங்கள வந்து திட்டுறான். அந்த நேரத்தில் ஹீரோயின் அவங்க பொண்ணை வாங்கி வேலைக்காரங்கிட்ட கொடுத்து போய் அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க, எனக்கு நீங்களாக என் பொண்ணான ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக என் பொண்ணு தான் வேணும், நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த மிலிட்ரி டாக்டர்கிட்ட வந்து மீட் பண்ணுற ஹீரோயின், என் கணவரோட கையில் இருக்க காயம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரோட ஒய்ஃப் வந்து உங்கள் வீட்டில் சாமி படம் இருக்க இடம் சரியில்லை, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்மா அந்த சிலையை மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் இன்னும் ஹெவி டோஸ் மருந்து கொடுக்குறாரு. இதை குடிக்கும்போது வந்து அவர் எந்த குடிப்பழக்கம் எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு மட்டும் இவங்ககிட்ட சொல்கிறாரு. இப்போ இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வா நொண்டி நொண்டி அந்த கேம்பஸ்குள்ளே வராரு. அப்போ அட்டிட்டு வந்து மேல் அதிகாரிங்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவர் ரொம்பவே பொறாமப்படுறாரு. இப்போ பொறாமப்பட்டு அங்கே இருக்க ரெக்கார்ட் ரூமுக்கு போகிறாரு. அப்போ அந்த ரூமில் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. பார்க்கும்போது ஜன்னலுக்கு பின்னாடி செத்துப்போன மிலிட்ரி வீரர்கள்லாம் இருக்க மாதிரி அவர் ஒரு கற்பனையாக ஹாலுசினேட் பண்ணிக்கிறாரு தெரியுது. இப்போ அந்த ரெக்கார்ட் ரூமில் இருக்க ஸ்டாண்ட்லாம் வந்து தானாக வந்து விழுகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளேயே மிலிட்ரி வீரர் ஒருத்தர் குத்துப்பட்டு செத்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அதில் வந்து பயந்து போனவர் அங்கே பாத்ரூமுக்குள்ளே போய் நமக்கு என்ன பித்து பிடிச்சி போச்சா அப்படின்னு நினச்சி உட்காந்துருக்காரு. இப்போ சடனாக ஒரு பாலித்தீன் கவர் ஒரு முகத்தை வந்து மூடுது, அவரை மேலேயும் கீழே தூக்கி அடிக்குது. இப்போ வெளியே வரும் கதவை திறக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதில் கடுப்பானவர் தான் கையில் இருக்க துப்பாக்கி எடுத்து நீட்டுறாரு. அப்போ வெளியே வந்து ஒரு ஜென்ரல் ஆஃபீஸர், அவர் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இதில் பயந்து போன விஸ்வா வந்து அந்த உருவத்தை நோக்கி சுடுறாரு. ஆனால் அங்கே வந்து அந்த குண்டு அந்த ஜென்ரல் ஆஃபீஸரோட காது மேலே அடிச்சிருது. இப்போ அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஆஃபீஸரோட ஒய்ஃப் தானே ஸ்கூல் பிரின்சிபல், அவங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உங்கள் பொண்ணோட பேகை செக் பண்ணி பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி குண்டுகள்லாம் இருக்குது, நீங்களே அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குண்டுகளெல்லாம் அவங்ககிட்ட காமிக்கிறாங்க. இதை பார்த்து இவங்க இப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. இப்போ அதே நேரத்தில் காதில் குண்டடிப்பட்ட ஆஃபீஸர் திரும்பவும் வந்து விஸ்வாக்கு ஒரு என்கொயரி கமிஷன் வைக்கிறாரு. இப்போ அந்த கமிஷனில் கேள்வி கேட்கும்போது மருந்து சாப்பிட்ட எஃபெக்ட்னால எனக்கு இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி ஹாலுசினேஷனாக தெரியுது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் இதை கேட்ட அந்த டாக்டர் வந்து உண்மைதான், நான் தான் அவனுக்கு ஹெவி டோஸ் மருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மற்ற அதிகாரிகள் இதை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் துப்பாக்கியை பறிச்சுக்கிட்டு அவரை டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கடுப்பில் இவர் வீட்டில் உட்காந்து அன்றைக்கி நைட்டு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்து ஹீரோயின் வந்து அவங்க பொண்ணையும் கூப்பிட்டு இவர் பேக்கில் துப்பாக்கி குண்டு எப்படி வந்துச்சு, நீங்கள் தானே வச்சிங்க, உங்களை தவிர இங்கே துப்பாக்கி யாருக்கிட்ட இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதில் கடுப்பானவர் அந்த பொண்ணை திட்டிடுறாரு. இதில் ஹீரோயின் வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு குடி போதையில் கார் எடுத்துகிட்டு இங்கே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி விஸ்வா போகிறாரு. அப்போ அந்த காரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஈசல்லாம் பயங்கரமாக வந்து மக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாடு இல்லாமல் அவர் கை வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து தானாக அவர் தன்னைத்தானே சுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த சத்தம் கேட்ட ஹீரோயின் வந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. இப்போ இவரோட இறுதி சடங்குகள் எல்லாமே பண்ணுறாங்க. இதில் வந்து எதனால் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணி செத்து போனார் அப்படின்னு தெரியாமல் ஹீரோயின் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு சோகமாகவே சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில நாள் கழித்து ஹஸ்பண்ட் செத்து போன அந்த இடத்துலேருந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு டாலர் மட்டும் இருக்குது. அதை எடுத்து திருப்பி பார்க்கும்போது அதில் ஏதோ சில குறிப்புகள்லாம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அது என்னன்னு புரியல. இப்போ அதே நேரத்தில் அட்டிட் வந்து அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் செத்துட்டா நினைக்காத, நானும் உன்னோட முதல் புருஷன் தான், என்றைக்குமே உனக்கும் குழந்தைக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாலரை கொண்டு போய் அந்த மிலிட்ரி மேஜர்கிட்ட ஹீரோயின் கொடுக்குறாங்க. இதை பார்த்து அவர் வந்து இது பொதுவாக ஆர்மி ஆஃபீஸருங்களோட நேம் பேஜு, அவங்களோட பிளட் குரூப்லாம் கழுத்தில் மாட்டியிருக்க ஒரு நேம் டேக்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவங்க இது எப்படி அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க ஹேண்ட்பேக் கீழே விழுந்துருது. அதை எடுத்து அவங்களோட முகப்பாக்கிற கண்ணாடியை வச்சு பார்க்குறாங்க. அப்போ பின்னாடி வந்து அவங்க பொண்ணு யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதில் ஷாக் ஆன ஹீரோயின் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே கூட யாருமே இல்லை, அந்த பொண்ணு சாக்லேட் மட்டும் சாப்பிடுது. பட் ஹீரோயின் அவங்க பொண்ணுக்கிட்ட எதுவுமே கேட்காம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இன்றைக்கி ராத்திரியே பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவரோ ஒரு ஒய்ஃபு அவங்க வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் டாக்டரோட ஒய்ஃபுக்கு மட்டும் அந்த பொண்ணு எங்கேயும் நிற்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்தவங்க நீ இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த சாமி சிலையை வந்து நம்ம சொல்லி யாருமே கேட்கலையேன்னு சொல்லி இவங்களே வந்து சரியான வாஸ்து பார்த்து இடம் மாற்றி வைக்கிறாங்க. அப்போ அவங்க பின்னாடி ஏதோ ஒரு உருவம் போகிற மாதிரி தெரியுது. இப்போ அந்த பொண்ணு இருக்கிற ரூம் போய் கதவை தட்டுறாங்க. அந்த பொண்ணு இல்லை, ஆனால் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. பயந்துட்டு அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வீட்டில் ஏதோ ஆபத்து இருக்க மாதிரி தெரியுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. பொண்ணுக்கு தான் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நான் வந்து இவளை கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் வச்சிருக்கேன், அவளுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும், அவங்க அப்பா வேறு செத்துட்டார் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அந்த நேரத்தில் தன்னோட மொதல் ரெண்டாவது கணவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்க மலைவாழ் மக்கள்கிட்டலாம் போயிட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து செக் பண்ணி கேட்குற மாதிரி காமிக்கிறாங்க. இதுதான் படத்தோட ஃபஸ்ட் சீன்லேயும் வரும். அப்போ அங்கேருந்து ஒரு லேடி வந்து கதவை திறந்தோடனே வாங்க வாங்க ஜான்வி தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்றாங்க. உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி வந்து அட்டிட்டு உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நயாபோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் நயாபோட தங்கச்சியா நீ, நயாப் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் நயாப் வந்து அப்பப்போ எங்களுக்கு லெட்டர் மட்டும் போடுவார், அந்த லெட்டர் மட்டும்தான் எனக்கு எங்கேருந்தாவது வரும் அப்படின்னு சொல்லி அவர் கடைசியாளுன்னு ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த லெட்டர் ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க, அது ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே அங்கே படுத்த படுக்கையாக இருக்க ஒரு லேடி சடனாக எழுந்து ஒரு ஆஃபீஸர் இன்னொரு ஆஃபீஸரை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாங்க. இப்போ அந்த லெட்டர் ஹீரோயின் வந்து எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு நமக்கு விஷுவலாக காமிக்கிறாங்க. அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி போருக்கு எல்லோரும் போகும்போது விஷ்வா வந்து வேணும்னே தப்பான கோஆர்டினேட்ஸ் காமிச்சு அந்த பெட்டாலியன் டீம்மேட்ஸ் அந்த அட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த டீம்மேட்ஸ் எல்லாரையும் எதிரிங்க எல்லைக்குள்ளே போக வச்சிடறாரு. இதில் நடந்த சண்டையில் இவங்க எல்லோரும் இறந்து போயிடுறாங்க. இப்போ விஷ்வா வந்து தன்னோட ஹெட்ஃபோனை கழட்டுறாரு, நம்ம நினச்சது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அட்டிட்டும் அவரோட ஃப்ரெண்டு நயாப் மட்டும் உயிரோடு இருக்காங்க. குண்டடி போட்ட நயாபை கூட்டிகிட்டு அட்டிட்டு எப்படியாவது உயிரை காப்பாதுன்னு சொல்லி ஒரு பாலத்து மேலே வராரு. அப்போ அட்டிட்டு வந்து யாரோ துப்பாக்கியெல்லாம் சுட்டுறாங்க. இதில் குண்டடி போட்ட அட்டிட் வந்து அந்த பாலத்தில் தொங்கிட்டு இருக்காரு. அப்போ விஸ்வா தான் சுட்டதே, ஆனால் திரும்ப அவரே கை கொடுக்குறாரு. கை கொடுத்து தூக்கும்போது அட்டிட் ஏன் இந்த மாதிரி செஞ்சேன், எதுக்காக நம்ம வீரர்கள் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த விஸ்வா உன்னோட மனைவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டிட்டோட கையை வெட்டுறாரு. அவர் ஆற்றுல விழுகிறாரு. இப்போ அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நயாபு குண்டடி போட்டிருக்காரு, அவர் மேலே துப்பாக்கி நீட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. இத்தோடு அந்த சீன் கட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் விஸ்வா உண்மையிலே தப்பானவன், எதிர எதிரையுமே அவன் கூட வாழ்ந்திருக்கமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் அந்த மேஜர் டாக்டர் அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து அட்டிட்டை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ அட்டிட் வந்துட்டு இவர்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. இப்போ இவங்களுக்கும் வந்து இவரை பிடிச்சிருக்கு, இவர் நல்ல குணம்லாம் தெரிஞ்சதுனால. இப்போ அட்டிட் வந்து அன்றைக்கி ராத்திரி எங்கேயோ போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பக்கமாக காரில் போன ஹீரோயின் இவரை பார்த்துட்டு அவர் எங்கே போகிறாருன்னு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நயாபுக்கிட்ட அட்டிட் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. பேசும்போது என்னோடய மனைவியும் குழந்தையும் எனக்கு வேணும், கண்டிப்பாக நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும், என்னை தடுக்காத அப்படின்னு மட்டும் சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அன்றைக்கி ராத்திரியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த டாக்டர் வீட்டில் இருக்கு இல்லையா, தன் பொண்ணை தேடி அங்கே வராரு அட்டிட், என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க பொண்ணு தூங்கிடுச்சு, காலையில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கதவை மூடிடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் ஒரு பால் உருண்டு வருது. அந்த பால் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ரூமில் ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இப்போ அந்த உருவம் வந்து சடனாக அந்த மிலிட்ரி டாக்டரோட ஒய்ஃபை உள்ளே இழுத்துருது. இப்போ பார்த்தீங்கன்னா தான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அட்டிட் வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு மறுபடியும் வராரு. வந்துட்டு நம்ம இன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிட்லாம் ஒன்றா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இதை கேட்ட ஹீரோயின் சரி சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ அட்டிட் வந்து நானும் உன்னோட புருஷன்தான், நான் இருக்க உனக்காக பயப்படாத அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாரு. இப்போ இதை கேட்ட ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அட்டிட் அவங்களுக்கு ஒரு செயினை வந்து மாட்டலான்னு சொல்லி மாட்டுறாரு. அப்போ நீங்களே மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் நயாப் கூட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அந்த ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது அதை விளக்குறாங்க. இப்போ விளக்கும் போது தான் இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த ஸ்க்ரீன் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா இவரோட உருவம் ஒரு பேய் உருவம் மாதிரி தெரியுது. இதை பார்த்து அவங்க குழந்தையும் கத்துது. ஹீரோயின் அதை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து திரும்ப வந்து இவர் அவங்களை துரத்துறாரு. அப்போ அவங்க வந்து என்னோடய பொண்ணு எனக்கு வேணும், கொடுத்துரு என்கிட்ட அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இப்போ இல்லை பயந்து போன ஹீரோயின் அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த ஊரில் இருக்க வேறு ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பெரியவர்கிட்ட அடைக்கலாம் கேட்குறாங்க. அவரும் என்னோடய வீட்டில் ஒளிஞ்சிக்கிங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இடம் கொடுக்குறாரு. இப்போ அந்த வீட்டில் ஒரு குடோனில் வந்து இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு போய் பார்த்தா அந்த பெரிய ஒரு கழுத்து திரும்பி செத்து கிடக்கிறாரு. இப்போ இதை பார்த்து அதிர்ச்சியான ஹீரோயின் திரும்ப தான் அவன் பொண்ணை வந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே அந்த நெல்லு குடோன் வந்து ராந்தல் விளக்கு போட்டு தீ பிடிச்சிருது. இப்போ அட்டிட்டு வந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு போகிறாரு. ஹீரோயின் போய் காப்பாற்ற நினைக்கும் போது அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுறாரு. அப்போ தான் இவர் வந்து பார்க்குறாரு கண்ணாடியில் நம்ம உருவம் இவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயை அலையிறமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு வந்து என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்லி இவர்கிட்ட அழுகுது. இதனால் வந்து மனமிறங்கி அவரே ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணை ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்சிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் வந்து நிறைவேற ஆசையோடு செத்தனால தான் ஆவியாகவும் அலைய முடியாமல் சாந்தி அடையாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து கடைசியாக நான் குழந்தையாக தான் பார்த்தேன், அவள் கூட சேர்ந்து வாழணும், அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டேன், இதுவே எனக்கு போதும், அவள் என்னை பார்த்து பயப்பட வேணாம், என்னோடய சந்தோஷமான நினைவுகள் மட்டும்தான் அவளுக்கு என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தைய ஹீரோயின்கிட்டே விட்டுட்டு அவர் நெருப்பிலே கரைஞ்சி போயிடுற மாதிரி காமிக்கிறாங்க. இத்தோட படம் முடியுது. மீண்டும் மற்றொரு படத்தோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.